இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான மாதம், கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றபடியால், இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதன் இரட்சணியத்தையும் நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் வாக்காக அபக்குக் 3:19 வாசித்து அறிக்கை இடுகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவரே, இருளும் அந்தகாரமும் பலவிதமான தோல்விகளும் நிறைந்ததான உலகத்தில் நம்முடைய பலனாயிருக்கிறார். ஆனபடியால் இக்காலை வேளையிலும் நம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி அறிக்கை செய்வோமா? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். நான் கீழ்த்தரமாய் நடக்கிறவன் அல்ல, கீழ் நோக்கி நடக்கிறவன் அல்ல. சூழ்நிலைகள் ஒருபோதும் என்னை தடை செய்ய முடியாது. காரணம், என்னுடைய தேவனின் பலன் என்னோடு இருக்கிறபடியால் நான் மேல் நோக்கியே நடப்பேன். உயர்ந்த நன்மைகளை இம்மாதத்தில் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று விசுவாசத்தோடு இவ்வாக்கை அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுடைய பலனாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, உம்முடைய பலத்தினால் நாங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்திருக்கிறோம். அறிக்கை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ அண்ட் பி வித் யூ ஆல்வேஸ்.